கோவை கார்பிடிப்பு சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கார்பிடிப்பு சம்பவம் தொடர்பாக போலீசார் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டதாகவும், சம்பவம் நடந்து 12 மணி நேரத்திலேயே இயல்பு நிலை திரும்பியதாகவும் கூறினார். காரில் வெடிகுண்டு வைக்கப்படவில்லை என்றும், வெடிகுண்டு ஏதும் தயாரிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சம்பவத்தில் ஈடுபட்டவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வேறு மாநிலங்கள் அல்லது சர்வதேச நிலைகளில் கூட வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இல்லாமல் வேறு மாநிலங்களை சேர்ந்தவோட தொடர்புகள் கூட இருக்கலாம். எனவே அதையெல்லாம் உறுதிப்படுத்தி யாராவது உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு விசாரித்தா என்ன வரும்னா, ஏன் அவர்களை மட்டும் நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்கள் என்ற ஒரு செய்திகள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு, அவர்களும் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு. எனவே தீவிரமாக விசாரித்து யார் தவறு செய்தார்களோ, அந்த தவறு செய்தவர்களை யார் குற்றவாளிகளோ அவர்களை அடையாளம் காணப்பட்டு உடனடியாக காவல்துறை கைது செய்திருக்கிறது. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை, எந்த விதமான விசாரணையில் வந்து குறுக்கீடுகளும் இல்லை. மிக தெளிவாக வெளிப்படையாக காவல்துறை செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றார்கள். புலன் விசாரணை தொடங்குவதற்கு முன்பே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில தகவல்களை வெளியிட்டது எப்படி என கேள்வி எழுப்பிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, இதுகுறித்து அவரிடம் தேசிய புலனாய்வு முகமை முதலில் விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விசாரணை வந்து ஒரு 4-5 பேர் சந்தேகப்படுறாங்க, இல்லை ஒரு 50 பேர் சந்தேகப்படுறாங்கன்னா, அதில் யார் குற்றவாளிகள் என்பது அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் அந்த யார் குற்றவாளிகள் என்பதை காவல்துறை வந்து இறுதியாக வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை சார்ந்த தலைவருக்கு தெரிகிறது என்று சொன்னால், இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன பிஜேபியினுடைய தலைவர். இப்போ ஒரு விசாரணை வளையத்துக்குள் குறிப்பிட்ட உயர் அதிகாரிகள் அவருடைய தலைமையில் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது விசாரணை அறிக்கைக்கு முன்பாக அவர்கள் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஏன் ஒரு கட்சியை சார்ந்தவர் இந்த விசாரணையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணையிலே யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை மிக அதில் உள்நோக்கி பார்த்து அந்த கருத்துக்களை வெளியிடுகிறார் என்று சொன்னால், முதலில் விசாரிக்கப்படக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன நபர், அதை தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் அவரை விசாரிக்க வேண்டும். கோவை சம்பவத்தில் எதிர்மறையான கருத்துக்களை கூறிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் என்ற அமைச்சர், அமைதியான கோவையில் பந்த் என்ற அறிவிப்பு வெளியிட்டு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தி ஆதாயம் பெற பாஜக திட்டமிட்டுள்ளது என்றும், பெரியார் மண்ணில் பாஜகவின் திட்டம் எடுபடாது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டமாக தெரிவித்தார். அவங்க நினைக்கிறாங்க சார், நான் வெளிப்படையா சொல்லட்டுமா, நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை முன்னெடுத்து அல்லது இவர்கள் உருவாக்க முயற்சி செய்து அதன் மூலமாக அரசியலில் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார்கள். இது அமைதி பூங்கா, அமைதி பூமி, இது திராவிட மண். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய மண். தலைவர் அவர்கள் நல்லாட்சி நடத்துகின்ற மண், முதலமைச்சர் தளபதியுடைய பொற்கால ஆட்சி நடத்துகின்ற மண், திராவிட மண். இதில் எந்த விதமான அவர்களுடைய முயற்சி எதுவும் எடுபடாது. நூல் விலை உயர்வு, GST நிலுவை உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைக்காக தமிழ்நாடு பாஜக போராடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கட்சியை வளர்ப்பதற்காக தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.